எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 17ஆம் தேதி புதன்கிழமை, ஜூன் மாதம் 2020, மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை ரமண மகர்ஷி அவர்களின் உள்ளது நாற்பதிலிருந்து 38ஆவது செய்யுள் இன்று பார்க்கவிருக்கின்றோம். அந்த செய்யுளை வந்து முதல்ல பார்த்துடலாம். 38. வினை முதல் நாமாயின் வினை பயன் விளை பயன் துய்ப்போம். வினை முதல் யார் என்று வினவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கரும மூன்றும் கழலும் நித்தமாம் முக்தி நிலை. கடைசியில் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நித்தமாம் நித்தியமாம் சத்தியமாம் உண்மையாம் உணர்வாம் பேரறிவாம் முக்தி நிலை. நித்தியமாம்னு எடுத்துக்கலாம், சத்தியமாம்னு எடுத்துக்கலாம், அறிவாம்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன? அது ஒண்ணுதான் பாருது. இது ரமண மகர்ஷிகளை பொறுத்த வரைக்கும்ன்றது கிடையாது, சத்தியமே இதுதாங்க. பிரபஞ்சம் வந்து ஏதோ செயல்படுதல் மூலமாக சதா இருப்பது போலும், அந்த செயல்மானமான தன்மைகள் செயல்மயமான தன்மைகளிலிருந்து நம்முடைய இருப்பும் நாம்னு தனியாக இதே பிரபஞ்சத்தில் உறவாடிக்கொண்டு உறவு கொண்டு விவகரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் ஒரு சத்தியமான பாவம் சதா நமக்குள் நிலவிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம இங்கே தான் பிறந்திருக்கோம், இங்கே தான் வந்து வாழ்க்கை. இங்கே என்ன என்ன? பிரபஞ்சமா உடம்ப உணர்ச்சிகளா எண்ணங்களா ஒவ்வொரு க்ஷண வாழ்க்கையாக நமது வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. அப்படின்றது போல நாம் சத்தியமாக பாவிக்கின்றோம். இந்த வாழுபவர்கள் போல அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உணர்ச்சிகள் சத்தியம், உணர்ச்சிகள் நினப்புகளா மாறுறது சத்தியம், நினப்புகள் வாக்காகவும் செயலாகவும் சதா வந்து விழிப்பு நிலை தோறும் மாறிக்கொண்டே இருக்கின்றதுன்றது சத்தியம். இன்னைக்கு பாஷை தெரிஞ்சு அகந்தையானது திட்டமாக உடம்பை தன்னுடைய ஸ்தானமாக வைத்து கொண்டு விவகரிக்க ஆரம்பித்ததோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து நம்ம வந்து இங்கே வந்து கர்மமயமாக செயல்மயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாட்டே என்னன்னா, முதல்ல வினைகள்னு சொல்லப்படுற செயல்கள்னு சொல்லப்படுற கர்மங்கள் சதா வந்து நினைப்பே கர்மம், நினைப்பே டு திங்க், டு ஸ்பீக், டு ரிமெம்பர் ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல், டு எக்ஸ்பீரியன்ஸ், டு நோ, டு பி, எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிய வாழ தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள செய்ய பார்க்க நினைக்க முடிவெடுக்க நல்லவனாக இருக்க நல்லவனாக இருத்தல் கெட்டவனாக இல்லாமல் இருத்தல். நீங்க சகலத்திலையும் பாருங்க, ஒவ்வொரு க்ஷணமும் வந்து வினைமயமாக செயல்கள் மலை மயமாக ஒரு தனித்த ஜீவத்துவம் பீடிக்கப்பட்டிருக்கின்றதுன்றத நம்ம என்னைக்குமே அறிஞ்சதே கிடையாது. அதை அறிவிப்பது ஒரு உணர்ந்த குருவின் சந்நிதி, அவருடைய சத்சங்கம். சகலமாக இருந்த நம்மளுடைய ஞான குரு எல்லாத்தையும் வந்து இலக்கணம் போல அழகா கொடுத்துட்டு போயிட்டார். இந்த பாட்டு பூராவுமே காரண காரிய திருப்பி காரண காரிய திருப்பி காரண காரிய அப்படின்ற சங்கிலி தொடர்னுடைய உண்மையை பற்றியது. அதுக்கு ஏதானோ தனி உண்மை இருக்கா? இல்லை.
இல்லை. விழிப்பு நிலைக்கு நாம் வந்து நினைப்பு மூலமாக உணர்ச்சி மூலமாக நினைப்பவராக நினைப்பே நமது வாழ்க்கை போல அந்த நினைப்பது வந்து இந்த சதைப்பிண்டம் போல இந்த உயிர் பிண்டம் போல தனி பெயரும் தனி வடிவமும் கொண்ட இவனை சத்தியமாக சதா கருதி கொண்டிருத்தலே விழிப்பு நிலை. இது வந்து இல்லவே இல்லை. இதை விசாரிக்காம விட்டதுனால சத்தியமாக இவன் இருப்பினால் இவனுடைய உணர்ச்சிகள் இவனுடைய வாழ்க்கையாக அனுபவங்களாக தொடர்ந்து எங்கிருந்தோ வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தியும் இவனுக்கு தெரியாது. ஏன்னா இவன் எதையுமே விசாரிக்கல. மொத்தத்துல விசாரணை இல்லை. ஒரு துளி விசாரணை இல்லைங்க. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி பிறக்கிறது விவகரிக்கிறது இன்ப துன்பங்கள் நல்லது கெட்டதுகள் அப்படின்னு இரட்டை உணர்ச்சிகள்ல சாதா வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. அப்படியே போயிடுறது. இதற்கு பின்னாடியும் வந்து ஒரு துளி ஒரு பார்வை இல்லை. அதற்குண்டான எந்த முகாந்தரமான ஒரு இந்த பிரபஞ்சத்திலையும் போதனை இல்லை, உபதேசம் இல்லை. உபதேசம் இல்லாத காரணம் என்னமோ நம்ம பாக்கியம் பண்ணலை. 1896ல இருந்து 1950 வரைக்கும் உபதேசித்த அந்த ரமண குருவையும் பரம்பொருளான அந்த ரமண மகரிஷியையும் அவருடைய புத்தகங்களையும் அவருடைய சீல்களையும் கூட இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை. பண்ணாலும் ஒரே சொற்பொழிவாக இருக்கு, உண்மையே ஒட்ட மாட்டேன் சொல்லுகின்றார்கள். பொழிப்புற கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஆசிரியர்கள் தேவையில்லை, வகுப்புல போதிக்கிற போதகர்கள் தேவையில்லை. அது அப்ளைடு சயின்ஸா? அப்ளைடு சயின்ஸ் இல்லாம ஒரு மகான் வந்து எப்படி வாழ்ந்துட்டு போயிருப்பார்? என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ துறவுமயமா ஆயிடுச்சு. பட் யாரும் இதுக்கு வந்து துறக்க வேண்டாம். இது எளிதான சயின்ஸ், உடனடியான சயின்ஸ். ஏன்னா நித்தமா முக்தி நிலை, சித்தமாகவும் நித்தியமாகவும் சத்தியமாகவும் ஒரே பொருளாகவும் இருப்பது முக்தி நிலை. இப்படின்னு முரசு குட்டி அறிவிச்சுட்டு போயிருக்கார். இந்த வினைகள் பிரபஞ்சம் என்றைக்கோ ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடியும் ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்தது. ஒருமையில் இருந்தால் கூட, சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு புள்ளியா இருந்தா கூட அந்த புள்ளி வெடித்து சிதறி அதுக்குள்ள இருந்த ஃபியூஷன் அதுக்குள்ள இருந்த அத்தனை சக்திகளும் வெடிச்சு பிரபஞ்சமா சிதறி இப்ப 14 பில்லியன் வருடங்கள்னா 14 பில்லியன் வருடங்களும் நம்மளுடைய பூலோக கணக்கு முன்னாடி ஒரே ஒரு வினாடி. அந்த வினாடியும் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து 1000 பங்காக பகுத்து விட்டார்கள். ஒரு ஒரு 100 மீட்டர் ரேஸ்னா அது ஏதோ 5 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ் 380 செகண்ட்ஸ் அப்படின்னு நானோ செகண்ட்ஸா முடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பகுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு டிக்கு, இந்த க்ஷணம்ன்றதுக்கு ஏதோ ஒரு டிக்கு. அந்த க்ஷணம், அந்த க்ஷணத்துக்கு உண்டான பர்ஸ்பெக்டிவ், பர்ஸ்பெக்டிவ்னா என்ன, ஒரு கோணம். இங்கேருந்து 1 மீட்டர் நடக்கிறதுக்கு இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது, 100 மீட்டர்ஸ் ஓடுறதுக்கு 5 மினிட்ஸ் சம் செகண்ட்ஸ் ஆகுது. அப்படின்றத போல இந்த பிரபஞ்சம் எதிலிருந்தோ தோன்றியதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. எல்லாமுமே எல்லா காலத்திலும் இல்லாத வஸ்துக்கள், அவைகள் காணல் நீர் தோற்றமயங்கள். பகவான் என்ன சொல்றார், வினையை செய்வதற்கு வினைமயமாக நீ உன்னுள் உணர்ச்சியாகும் எண்ண ஓட்டங்களாகும். 3 விதமான இந்த உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களுமே 3 விதமான கர்மங்கள். ஏன்னா காலம் வந்துடுது. ஒரு புள்ளியில ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா அந்த உணர்ச்சி முதல்ல இல்லை, வேற என்னமோ இருந்தது. அம்மா வயிற்றுல கரு உருவாரத்துக்கு முன்னாடி அது ஏதோ செய்திகளில் ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருந்தது, அருவமாக இருந்தது. ஒரே ஒரு செல்லு அம்மா வயிற்றுல கருவாயாச்சு. அதுக்கு முன்னாடி வேற ஃபார்ம் ஆனால் இருந்தது.
இப்போ கிளியரா கிறிஸ்டலைஸ் ஆகி ஒரு வடிவம் எடுத்துடுச்சு. வருவம் வடிவம் எடுத்தது, எது எடுத்தது, உன்னுடைய செய்திகளாக அருவை வெளி போல இருந்தது, ஒரு செல்லாக உருவாகி விட்டது. இப்பொழுது நம்ம உடம்புல 40 trillion செல் இருக்குங்க. இதெல்லாம் விழிப்பு நிலையில தான் நம்ம வந்து இந்த உடம்ப வந்து நானு நானுன்னு சொல்றோம். உண்மையில நம்ம விசாரிக்காததுனால தப்பான இடத்த போய் நானு நானுன்னு சொல்றோம். இந்த நானுக்குள்ள இருக்கிற எண்ணமயமான மன இயக்கம், உணர்ச்சி மயமான புத்தி இயக்கம், அகந்தை மயமான ஆளுமை இயக்கம், தனித்தன்மை இயக்கம், இது மூன்றுமாக இந்த உடலை தன் வசப்படுத்தி கொண்டு தொடர்ந்து காரண காரியங்களை விசாரிக்காததுனால், யாருக்குப்பா இந்த உணர்ச்சி அப்படின்னு விசாரிக்காததுனால, மூன்று விதமான கர்மங்களாக தங்களையே பிரித்து கொண்டு பிரபஞ்சத்தையும் பிரித்து 16ஆம் தேதி நேற்றைய நாள், நேற்று 17ஆம் தேதி ஜூன் மாதம் இன்றைய நாள், 18ஆம் தேதி நாளைய நாள். சோ நேற்று இன்று நாளை போன நானோ வினாடி, இந்த நானோ வினாடி, அடுத்த நானோ வினாடி அப்படின்ற மாதிரி ஒரு உருவம் கொண்ட ஒரு இயக்கத்தை, இயக்கத்தின் மையத்தில் இருந்து அதை நாம நினைக்க வைத்து உணர்ச்சி மயமாக சதா இருக்க வைத்து பொய்யுடம்புடன் நம்மை ஐக்கியப்படுத்தி மூன்று கர்மாக்கள் நம்மளுக்கு இருக்க மாதிரி இதெல்லாம் செய்வதற்கு காரணம் அகந்தை, நான் என்னும் பாவம். நம்ம என்ன சொல்றோம், இனிமே வந்து நம்ம நாம் நாம்னு சொல்றதுக்குள்ள அந்த ஊடகங்கள் இயங்கும் பொழுதே நம்ம செய்ய வேண்டியதே அகர்மம், நான் டூயிங். ஏன்னா தெர் இஸ் நோ டூயர். உண்மையில அடிப்படையில ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது. அணு உற்பத்தி யாரத்துக்கு உண்டான ஒரு இது கூட கிடையாது, இல்ல. அணுவுக்கு தான் அணுவாக இருக்கின்றோம், அணுத்துகள்களுக்கு தாங்கள் அணுத்துகள்களாக இருக்கின்றோம், விசைகளுக்கு தாங்கள் விசைகளாக இருக்கின்றோம் அப்படின்னு மூன்று விதமான கர்மாக்களும் கிடையாது, மூன்று விதமான காலங்களும் கிடையாது. காலங்கள் எல்லாம் வந்து மனிதன் வந்து சூரியனை வச்சுக்கிட்டு இங்க பகுத்து ஒரு விஞ்ஞானமாக்கி ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்க்கு உபயோகப்படுற மாதிரி தன்னையும் பிரபஞ்சத்தையும் ஆராய்வதற்கும் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கும் கண்டுபிடிக்கப்பட்டவைகள் இவை. ஆனா உண்மையில் காரண காரியத்தையே கண்டுபிடிக்கல. காரண காரியம்ன்ற ஒரு லிங்க் இருக்கா, யாருக்கு யாருக்கு இந்த கர்மம், யாருக்கு இந்த நினைப்பு, இந்த நினைப்பு மயமாக நான் ஏன் இருந்து கொண்டிருக்கின்றேன், உணர்ச்சி மயமாக நான் ஏன் இருந்து கொண்டிருக்கின்றேன் இப்படின்னு விசாரியாத தன்மை ஒரு பெரிய பிரபஞ்ச மனத்தை வந்து சத்தியமாக நாமை பாவிக்க, நம்முள் பாவித்து வாழ்ந்து இருந்து அதிலிருந்து நம்மளுடைய நாளும் இந்த க்ஷணமும் பொய்த்தோற்றத்தில் அப்படியே காணல் நீர் வந்து தொடர்ந்து 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 போயிட்டு இருக்கு. ஏன், விசாரம் இன்மை, துப்பறிவில்லாத ஒரு தன்மை, பார்வை, சகலமும் உள்ள வந்து பார்வை, அந்த பார்வைக்கு முன்னாடி எல்லாமுமே வந்து விழுந்து விடும். அவ்வளவு அற்புதமான ஒரு விஞ்ஞானம் வந்து அடிப்படையில விஞ்ஞானமாகவும் காமன் சென்ஸ் பொது அறிவோடையும் கூடியது இந்த ஜீவன் முக்தி நிலை. அந்த நிலை வந்து சதா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு திங்கிங், ஒரு திங்கர், ஒரு தாட் ப்ராசஸ் நம்மள டூயரா மாத்திக்கிட்டு இருக்கு. ஒரு புத்தியினோட ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தன்மை அதே சமயத்துல மூன்று காலங்களையும், நேற்று இன்று நாளை, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மூன்று விதமான வாசனைகள், அந்த அதான் உணர்ச்சியா வருது, தேக லோக சாஸ்திர வாசனைகள், அதெல்லாம் மெய்ப்பிக்கப்படுகிறது நானினால். மூன்று விதமான வாசனைகள், மூன்று விதமான வாசனைகள் நம்மிடம் பதிந்திருக்கின்றன. நம்மிடம்னா என்ன, பிரபஞ்சத்திலேயே பதிந்திருக்கிறது. ஒரு அணுத்துகள் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க.
நம்ம கிட்ட ஓயாம 40 trillion செல்ஸ் கர்ம இயக்கம் ஏன் வந்து நாம் உருப்பெறுகிறோம், ஏன் உருப்பெறுகிறோம், இந்த மாதிரி அடப்பா இந்த உடம்போட இந்த உடம்பு காணுகின்ற ஏதோ ஒரு பொருள் இது அடைய வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த பொருளுக்கும் ஒரு வடிவத்தை கொடுத்து இது ரெண்டுத்துக்கும் ஊடாட வைப்பது விவகார மாயமாக தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பது மூன்று விதமான கர்மங்கள். இந்த மூன்று விதமான கர்மங்களுக்கும் கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா அனுபவ பதிவுகள் பழைய அனுபவ பதிவுகள். நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, அதுக்கு 1 TB ஹார்ட் டிஸ்க கொடுத்து கொடுக்கறான், அங்க எல்லா மெமரி எல்லாம் பதிச்சுக்கலாம். அப்புறம் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு அது இந்த மெமரி ஸ்டோரேஜ் மெமரி, இன்னொன்று வந்து மெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு மெமரியை கொடுக்குறான், அதுக்கு வந்து இவ்வளோ எடுத்துக்கிறான், சே ஒரு 200 GB எடுத்துக்கிறான், மீதி வந்து 800 GB இல்லாட்டி ஃபுல் 1 TB கொடுக்குறான்னா அதெல்லாம் வந்து சத்தியமாக நம்புவீங்க. நீங்களே ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க்குள்ள யூ ஆர் எமிட்டிங் கண்டினியூஸ்லி சிக்னல்ஸ் அண்ட் எமிட்டிங் ஆஸ் வெல் அஸ் ரிசீவிங் சிக்னல்ஸ். எதை பற்றி? பழைய அனுபவ பதிவுகளான வினைகள், அனுபவித்தவர்கள், வினைமயமான காரணமயமான அனுபவங்கள் உங்ககிட்ட இந்த க்ஷணத்தில் காரியமாக வெளில வரும். வினையாக இருக்கும் பொழுது தெரியாது, நேற்று தூங்கிட்டு இருக்கும் பொழுது தெரியாது, நீங்கள் இன்னைக்கு புது விதமான ஆர்டர் எடுக்க போகிறீங்க, ஒரு பெரிய இதில் வந்து ஜெயிக்க போகிறீங்க, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படின்றது வந்து இன்றைக்கு காரியம் வந்து நேற்றுக்கு ராத்திரி உறக்கத்தில் ஆழ்ந்து மறைஞ்சு கிடந்தது. எங்கே? நித்தமா முக்தி நிலையில அதை தேடாததனால், அதை பற்றிய துளி கூட அறிவில்லாததினால், விசாரமின்மையினால், சசங்க பலமின்மையினால் எல்லாம் புதுசா வருது, எல்லாம் புதுசு. புதுசா அனுபவிக்கிறவன், அனுபவித்தவன், அனுபவித்துக் கொண்டிருப்பவன், அனுபவிக்க போகின்றவன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் மயமாக ஒரு பொய் நான் வந்து வேங்கை போல புலி போல விசாரமின்மையால் முக்திக்கு அப்படியே ஆப்போசிட் ரூட். இது கர்மம் என்ன பண்ணும், செய்பவர்கள்லாம் என்ன ஆய்கொண்டிருப்பார்கள், திடமான அகந்தைமயமாக அகங்காரிகளாக ஈகோயிஸ்டிக் பர்சன்ஸா சதா நிலை பெற்று தொடருவார்கள். நம்ம என்ன உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கர்மம் கதி சேர்க்காது, அப்படியே ஆப்போசிட் ரூட். நினைப்பவனே இல்லை ஞானத்துல, முடிவெடுப்பவனே இல்லை, புத்தியே இல்லை, நினைப்பு இல்லை, எண்ணங்களும் உபயோகிக்க மாட்டோம். புத்தியினுடைய உணர்ச்சிமயமான தீர்மானங்களையோ இம்பல்சிவா இருக்கிறதையோ எமோஷனலா இருக்கிறதையோ சென்சேஷனலா இருக்கிறதையோ எதையுமே கொண்டு வர மாட்டோம். எல்லாமுமே கிளியரா ஞான தெளிவுல சித்த சுத்தியில் என்ன ஆயிருக்கும், விசாரமயமா வந்து பொய்கள் 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 அப்படின்னா பார்க்கும் போது எல்லாம் ஓடி போடும். அதுதான் சத்சங்கம் வந்து அப்பேற்பட்ட ஒரு பெரிய சித்த சுத்திகரித்தல்ன்ற ஒரு தெளிவை கொடுத்து ஜீவனை அற்புதமா உள்ள வந்து அவனுடைய நித்தமா முக்தி நிலை சதா இருந்து கொண்டிருக்கும் முக்தி நிலையை காண்பித்துக் கொண்டே இருக்கும், காண்பித்துக் கொண்டே இருக்கும். இது வந்து ஞானம். கர்மம் என்ன பண்றது, அப்படியே ஆப்போசிட். உலகம் இருக்கிறது, உலகத்துல ஆசை கொண்டு என்னுடைய உணர்ச்சி இருக்கிறது, எதிர்பார்க்கின்ற உணர்ச்சி இருக்கிறது, காம உணர்ச்சி, எல்லாத்துக்கும் காமம் ஆசை எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இதெல்லாம் நல்லது கெட்டது, இவனுக்கும் அதுல வந்து நல்ல பேரு கெட்ட பேரு என்னென்னவோ வகையறால, மானம் அவமானம், மேன்மை கீழ்மை, வளமை செழுமை, முன்னேறுதல் வாழ்க்கையில் சகலமும் வந்து கர்மம் இஸ் ஈக்குவல் டு வினை இஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீட்டா அறியாமையே அதனுடைய ஆதாரம். இங்க ஞானத்தினுடைய ஆதாரம் என்ன, அடப்போ அப்பா யாருடைய உணர்ச்சி, யாருக்கு இப்படி வெறிகொண்ட ஆசை, யாருக்கு இப்படி எதிர்பார்ப்பு, அடிப்படையில் அங்க உள்ள யார் இருக்காங்க, அந்த வர உணர்ச்சி வந்து நட்சத்திரமே சூழ வெட்டப்பட்டிருக்கு. இங்க
ஆகாசமே விரிஞ்சுக்கிட்டு இருக்கு அணுக்களால, நம்ம உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு, அதுவும் விழிப்பு நிலையில கம்ப்ளீட்டா நம்ம உடம்பே உயிரே காணல் நீர், கண் அதாவது நீரற்ற இடத்தில் தெரியும் உண்மையான நீர் போல ஒரு தோற்றம். தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை இந்த தோற்றத்தினால். இந்த தோற்றம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு, மனுஷ ஜென்மம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன் மூலமாக இருக்கும் அந்த ஊடகங்கள் உண்மையானவையா, அவைகளுக்கு நிஜமாகவே சுய அறிவு இருக்கின்றனவா அவைகளுள், எப்படின்றதெல்லாம் தீவிரமா பார்க்கப்பட வேண்டும். சசங்க பலத்தின் மூலம், குருவருளின் மூலம், ஞான மார்க்கத்துக்கு தேவையானது குருவை தவிர ஒண்ணுமே வேணாம், உலகமே வேணாம், பணம் வேண்டாம், ஆரோக்கியம் வேண்டாம், எதுவுமே வேணாம், மனசு புத்தி அகந்தை இதெல்லாம் அவர் காலடியில் சமர்ப்பிச்சுட்டு அவர் சந்நிதியே கதி, வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஞானத்துக்கு. கர்மத்துக்கு சகல அறியாமைகளும் உள்ள வந்து அலைக்கழித்து, உலகத்திலும் அலைக்கழித்து, எல்லையில்லா காலத்துல ஏங்கி ஏங்கி இறத்தல். ஏன்னா பிறந்தவன் எவன் தெரியாது, அதனால இறப்புக்கு சதா பயம் இருந்துகிட்டு இருக்கோம். இறப்புக்கு முன்னாடி இதை அனுபவிச்சுடணும், அதை பெற்று விட வேண்டும், இதை அடைந்து விட வேண்டும், இதை அனுபவித்து விட வேண்டும் அப்படின்னு அந்த ஜீவன் வந்து ஆங்காரத்தை பெருக்கி 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 கர்மத்தை கூட்டி கூட்டி கர்மம் அனந்த கோடி கர்மங்களாக பெறும். எப்படி வந்து ஒரு பிறவி வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாயின் கருவுக்குள் வருவதற்கு முன்னமேயே மூன்று கர்மங்கள், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். சஞ்சிதம்னா பழைய பாக்கி, ஓல்டு பேலன்ஸ், ஓல்டு பேலன்ஸ். பிராரப்த கர்மம்னா நடப்பு. இன்றைய தேதிக்கு கடை ஓபன் பண்ணியாச்சு, கடையில பொருள்களும் இவ்வளவு இருந்தது, எல்லாம் 50-50 கிலோ 5 பருப்புகள் இருந்ததுன்னு வச்சுங்க, அதற்கு உண்டான கஜான காலியா இருந்தது, வராங்க எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. சோ பருப்புகளும் தீர்கின்றன. இது பிராரப்த கணக்கு. ஆரம்ப கணக்கு 5-50 மூட்டை 250 கிலோ 5 விதமான தானியங்கள் இருந்தது, வியாபாரம் நடக்கு. அத போல அது வந்து பேலன்ஸ்ல, கேரி ஃபார்வர்ட்ல, அக்கௌண்ட் பேலன்ஸ், ஓபனிங் பேலன்ஸ்ல ஆரம்பிக்கிறது வந்து சஞ்சித கர்மம். சதா சஞ்சித கர்மம் தான் பிரபஞ்சத்தையே நடத்தி வைக்கின்றது, எஞ்சியுள்ளதுதான். அதுக்கு வந்து பிராரப்தம் ஆகாமியம் அப்படின்னு எல்லாம் பிரிச்சு வைக்கல. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு சுய அறிவே கிடையாது. பொது மனம்னு நம்ம சொல்றது வந்து அப்படி ஒரு ஹார்ட் டெஸ்க் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா, பயாலாஜிக்கலா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனாலதான் நம்ம வந்து பிறப்பெடுக்கிறோம். அதுலேருந்து வந்து அழுந்த அழுந்த நம்ம வீட்டுல வந்து நீங்க ஒரு மாந்தோப்பு வச்சிருக்கீங்க, நல்ல மாங்கொட்டைகளை விதைகளா அதை தூக்கி போட்டுற மாட்டீங்க, எல்லா மாம்பழத்தையும் உபயோகத்துக்கு எடுத்துப்பீங்க. ஆனா இந்த மரத்தினுடைய கனியை நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதை விதை கொட்டையா வச்சிருவோம், விதை மாங்கொட்டையா எடுத்து பத்திரமா வச்சிருவோம். அத போல அந்த முக்குணமயமான சத்வ ராஜச தாமச மூன்று குணங்களும் விசாரம் இல்லாததுனால இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற உலக விசாரமும் இல்லை, நம்ம விசாரமும் இல்லை, உள் ஊடகங்களை பத்தியும் இல்லை, அப்படியே நாம ரூப காட்சிகளாக உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களுமாக வினை விளைவு, வினை விளைவு, காரணம் காரியம், காசு எஃபெக்ட், காசு எஃபெக்ட், காசு. பிரபஞ்சமே இப்படிதான் சுழல வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற இடத்துல அழுந்த அழுந்த வந்து ஒரு மாங்கொட்டையை, ஒரு பெரிய மாந்தோப்பு வச்சிருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் ஒரு மாங்கொட்டையை எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா அதை போட்டா அதுலேருந்து ஆயிரக்கணக்கான கனிகள் வரப்போகுது, அதுலேருந்து ரிச்சா வந்து நிறைய மாந்தோப்புகளை உருவாக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அறியாமையினால உட்கார்ந்துக்குது ஒரு சஞ்சித கர்மம். ஒரு ஜென்மத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும், பணம் 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 பணம், இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி, இல்லாட்டி சுட்டறிவு 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 சுட்டறிவு. ஆம்பளைக்கு பொம்பளை மேல மோகம், பொம்பளைக்கு ஆம்பளை மேல மோகம், மோகம் மோகம் மோகம், உடம்பு உடம்பா தேடி போறது, நிறைய உடம்புகள்,
நிறைய மண்ணில் மண்ணை வாங்கி வாங்கி போடுறோம், எஸ்டேட் எஸ்டேட்டாக வாங்கி போடுது, எல்லாம் மனசில் வந்து ஓனர் மாதிரி நினப்பு. அந்த கர்த்தாக்கு, அந்த கர்த்தான்ற பெருமைக்கு, நான் ஐ ஆம் த ஓனர் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி, ஐ ஆம் த ஓனர் ஆஃப் திஸ் எஸ்டேட். இப்படியாக எல்லா ஆளுமைகளும் அடிப்படையில் சஞ்சித கர்மம் என்பது சதா இருக்கிறது. ஒரு சஞ்சித கர்மம், ஒரு விதை இருந்ததுன்னா போறோம், கோடிக்கணக்கான மாந்தோப்புகள் உருவாரா மாதிரி அதை சுத்தி 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 ஒரு வேகம் இருந்தா போறோம். நல்ல இமேஜ், எனக்கு நல்ல இமேஜ் வேணும், நான் நல்லவன், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருந்தா போறோம். இது சஞ்சித கர்மம். இதெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் பாஸ்ட். கம்ப்ளீட்டா அருவமயமாக பிரபஞ்சத்தில் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றது. இது இதை மனிதன் தான் விசாரிக்க முடியும். அதுவும் என்ன, இந்த மாதிரி வந்து சுபவாசனை விழிக்கப்பட்டு அல்டிமேட்டா அதே சஞ்சித கர்மம் இன்னைக்கு சத்சங்கம் வந்து கேட்குது. அந்த சச்சித கர்மத்துல சுபவாசனை மூலமாக மிக 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 எவ்வளவு வேணா போட்டுக்கோங்க, எக்ஸலன்ஸ் வெரி 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 அப்படின்னு போட்டுங்க, எவ்வளவு வேணா எண்ணிலடாவது போடுங்க. அப்படி வந்தாதான் வந்து இந்த சத்சங்கம் வந்து உங்க காதல விழும். இந்த சத்சங்கம் கேட்டு நீங்க தெளிவு பெறதுன்றது அவ்வளோ வந்து அப்பேற்பட்ட பலன். அந்த சஞ்சித கர்மத்துல, புண்ணிய கர்மத்துல, பூர்வ அனுகிரகத்துல, சுபவாசனையெல்லாம் ஒரு சேர வந்து உங்களோட சாஃப்ட்வேர்னு சொல்லப்படுற பிரபஞ்சத்தை நிர்மாணிக்கிற நம்மளுடைய அகந்தையை பத்தி டார் டார் டாராக விசாரிக்கப்பட்டு கிழித்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கையில் கொடுக்கப்படுகின்றது. என்ன, ஆள் இல்லை, கர்த்தா இல்லை, நினைப்பவனே இல்லை, உணர்ச்சிமயமாக ஆசைப்படுபவனே இல்லை, வெறுப்பவனே இல்லை, நல்லவனே இல்லை. அதனாலதான் உணர்ச்சியை வச்சிருந்து ஒரு அந்த கரன்சி செல்லவே செல்லாது. உணர்ச்சியை வச்சுக்கிட்டு நான் அப்படியே அப்படி ஆயிடுறேன், இப்படி ஆயிடுறேன், இப்படி ஆயிடுறேன்னு ஃபஸ்ட்டு ஆள் இருந்தா தானப்பா, நீயா ஒரே சொரிஞ்சு விட்டுக்கிற அனாவசியமா. என் அறிவை பெருக்கிக் கொள்ள போகிறேன், என் பணத்தை பெருக்கிக் கொள்ள போகிறேன், என் உறவை பெருக்கிக் கொள்ள போ, அத்தை பெருக்கிறேன், இத்தை பெருக்கிறேன்னா பெருக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல ஃபஸ்ட்டு. ஜஸ்ட் அப்படி எட்டி பார்த்தா ஒரு கர்மத்துல ஒரு எக்ஸ்பீரியன்சர் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது அந்த தருணத்துல கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்சர் இல்லை, எக்ஸ்பீரியன்சிங் இல்லை, எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை, மூணுமே இல்லை. அப்புறம் அது வேற நீ பிடிச்சி போட்டுக்கிற, எனக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்டிங் மெக்கானிசம், ரெக்கார்டிங் மெக்கானிசமா இதே கர்மங்களை போட்டோ பிடிச்சி 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 கேப்சர் பண்ணி பண்ணி வீடியோ ஆக்கி 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 பிரபஞ்சமே சோண்டுகிட்டு இருக்கு. உன்னோட 40 டிரில்லியன் செல்லுக்கும் வந்து மனம் தான் வந்து மனத்தினோட கடையில தான் அவைகளுக்கு ரெலவன்ஸே கிடைக்குது, அங்கீகாரமே கிடைக்குது. உடம்பா இருக்கிற இதுக்கு உடம்பே அதனால தான் இருக்கு. உடம்புக்கு ஏத்த மனம் வேற இருக்கு, ஒவ்வொரு செல்லுக்கு ஏத்த மனம் வேற இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரிதான் உன்னை வந்து செலுத்தும். அந்த மாதிரிதான் உன்னுடைய குடல் வந்து ஜீரணிக்கும் சாப்பாட்டை. அந்த மாதிரிதான் உன்னுடைய நுரையீரலில் இருக்கிற ஒரு செல்லு வந்து இந்த மாதிரி காற்றை, கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விட்டு ஆக்சிஜனை தனியாக பிரித்து உனக்கு ரத்தத்தோட கலக்க வைக்கும். ஸோ எல்லாம் வந்து ப்ரீ டிட்டர்மின்டு, எல்லாமே கர்ம கணக்கில் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு உண்டானது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆன்மீகத்துக்கிட்டேயும் க்ளூ கூட கிடையாது. ஜஸ்ட் ஈவன் எ க்ளூ நம்ம பச்சையாக உடச்சி போடுறோம். இந்த க்ளூ க்ளூ கூட கொடுக்க மாட்டாங்க. சூப்பர் விஷயலா என்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, அவருக்கே சம்பந்தம் இருக்காது, பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, என்னது இது அப்படின்றது வாழ்ந்த விவரம் கிடையாது, வாழ்ந்தமே கிடையாது. நிறைய பிறப்புகள், நிறைய பிறப்புகள் உயிரணுக்களாக திரண்ட செய்திகளிலிருந்து உயிரணுக்கள் பிறந்து மாலிக்யூல்னு சொல்லப்படுற உயிர்கூறு, மூலக்கூறு, மூலக்கூறுகள் வந்து உயிரணுவாக மாறி, நியூக்ளியா மாறி, ஆர்கனெல்லா மாறி, செல்லா மாறி, டிஷ்யூவா மாறி, ஆர்கன்ஸா மாறி, லைனா மாறி மாறி மாறி
ஆர்கானிசம்னு சொல்லப்படுற லிவிங் ஆர்கானிசம், அந்த மாதிரி வந்து 84 லட்சம் விதமான உயிரினங்கள் மாத்திரம் இருக்கு. அதுல இந்த உடம்பு கிடைச்சு, அந்த உடம்பு கிடைச்சதுல பணத்துக்கு பின்னாடி போகாம, உறவுகளுக்கு பின்னாடி போகாம, மோகத்துக்கு போகாம, பணத்துக்கு போகாம, சுட்டறிவு பெருமைக்கு போகாம, நல்லது கெட்டது ஆட்டம் ஆடாம, அருமை பெருமை ஆட்டம் புகழ் அது இதுன்னெல்லாம் போகாம, எல்லாம் தளர்ந்து இது ஒண்ணுத்துக்கே ஏங்கி வர பிறப்புன்றது ஹையஸ்ட். இதே கர்மாலையும் நடக்குது. அப்ப அந்த கர்மாவை பத்திய விஞ்ஞானம், எல்லா விஞ்ஞானங்களும் முடிக்கப்படுகின்றன ஆன்ம ஞானத்துல. பிரபஞ்சத்தை கம்ப்ளீட், அதனுடைய மூலக்கூறு சயின்ஸ், அதனுடைய ஃபவுண்டேஷனல் சயின்ஸ் எங்க இருக்கு? சூப்பர்ஃபிஷியல் சயின்ஸ் இல்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், ஸ்பேஸ் சயின்ஸ், ராக்கெட் சயின்ஸ், வித விதமான ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து கர்த்தாவை வச்சுக்கிட்டு, அந்த கர்த்தாவனுடைய சேட்டை, பிரபஞ்சமே கர்த்தாவனுடைய சேட்டை, அதுல அஞ்சறிவு வரைக்கும் சுயறிவே கிடையாது. சோ இங்க இருந்து கீழே போறது இல்லாட்டி மேல போறது, தேவர்களா கூட போயிடுவோம், வேற ஏலியன் கிரகத்துல போய் பிறப்போம், அந்நிய கிரகத்துல, இந்த பூமியை சாராமல் வேற ஒரு கேலக்சில அங்க போய் பிறப்போம், அங்க ஒரு வடிவம் எடுப்போம். எங்கெல்லாம் கம்பேட்டபிலிட்டியோ, அறிவு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. தன்னை அறியாத வரைக்கும் அறிவு செயல்மயமாக, கர்மமயமாக, சஞ்சிதம், முக்கியமான சொன்னேன்ல பேலன்ஸ், என்ஜியோட கேரி ஃபார்வர்ட் தான் ஒவ்வொரு செகண்டும். இன்னைக்கு இந்த சத்சங்கம், இந்த செய்யுள், அவ்வளவுதான், அது ஒண்ணுதான் கருத்து இந்த தருணத்துல. அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தான் நீங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத போல ஒரு பிறவிக்கே, ஒரு பிறவிக்கே, அதே போல கோடி கோடி பிறவிகள்ல சுழற்சி. என்ன சுழற்சி? இதேதான் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். மெயினா சஞ்சித கர்மத்திலிருந்து தான், சஞ்சித கர்மத்தினுடைய பேலன்ஸ் தான் வந்து ஆகாமிய கர்மம். கேரி ஃபார்வர்ட்ல பேலன்ஸ். அன்னைக்கு நான் ராத்திரி வந்து கடையை மூடும் பொழுது 250 கிலோ இல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு 110 கிலோ மீந்து தானே, மீதி எல்லாம் வித்துருக்கு, அவ்வளவுதான், 140 கிலோ வித்துருக்காரு. அது அடுத்த நாளுடைய கேரி ஃபார்வர்ட். இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறாருன்னா சேர்த்து வைப்பாரு. இது பொருளை வச்சு சொல்றோம். இங்க எப்படின்னா, நல்லது தனியா அனுபவிக்கப்படும், கெட்டது தனியா அனுபவிக்கப்படும், பனிஷ்மெண்ட் தனியா கிடைக்குங்க, ரிவார்டும் கிடைச்சுக்கிட்டு இருக்கும். நீங்க ஒரு நல்லது பண்ணீங்கன்னா நல்லதுக்கு உண்டான நல்ல பொருள் கிடைக்கும், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். கூடவே ஒரு கெட்டது ஒரு நல்லது இருந்தேன்னா கெட்டதுக்கு உண்டான கெட்ட பனிஷ்மெண்ட் அனுபவமும் கிடைக்கும். இதுவும் ஆப்செட் ஆகாதீங்க. ஏன் அந்த மாதிரிலாம் ஒரு இது, என்ன ஜட கணக்குது, ஜடம் பதிந்துள்ளவைகள் எல்லாம் ஏன் பதியணும், பதியறதுனாலே என்ன அர்த்தம், கேமரா ஏன் பதிக்குது, அந்த மாதிரி ஒளியை வச்சு மணிபுலேட் பண்ணி அதுக்குள்ள எலக்ட்ரிக் சார்ஜை கொடுத்து இப்படி கேப்சர் பண்ணு, லென்ஸ் வந்து நீ இந்த அளவுக்கு துல்லியமா பிக்சல் ரேட்ல பிரிச்சு கேப்சர் பண்ணிக்கோ வீடியோவை, ஆடியோவை நீ இப்படி கேப்சர் பண்ணிக்கோ, டிஜிட்டலா கேப்சர் பண்ணிக்கோ, டால்பியா கேப்சர் பண்ணிக்கோ, ஸ்டீரியோவா கேப்சர் பண்ணிக்கோ, எல்லாத்துக்கும் ஸ்பெக்ஸ் வச்சு, அந்த ஸ்பெக்ஸ் எல்லாத்துக்கும் அடிப்படையில் கரண்ட் தானே வேலை பண்ணுது அந்த சர்க்கியூட் போர்டில், கேமரால, ஆடியோவோ வீடியோக்கு. அத்த போல இங்க 5 கோஷங்கள் மயமாவும் அறியாமையில இந்த அளவுக்கு இவன் முழு முட்டாளா இருக்கணும், இவனுக்கு விசாரம்ன்றது இருக்கக்கூடாது. எழுந்த உடனே தன்னை ஜிங்கு ஜிங்குன்னு உடம்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு இவன் மாட்டுக்கு விவகரிக்க ஆரம்பிச்சிடணும். இல்ல, இவன் கொஞ்சம் அறிவு சார்ந்த அறிதல் தெரிதல் புரிதல்ல கொஞ்சம் விளையாடணும். இவன் புரிஞ்ச பெரிய மேதாவி மாதிரி இந்த உலகத்துல ஒரே வந்து விதவிதமான கலைகள்லையும் அதுலயும் புகழெல்லாம் வாங்கி, அந்த உடம்புக்கு எதுக்கு புகழ், கடைசியில அந்த பெயருக்கா, ராத்திரி தூக்கத்துல இல்லாமையே போற அந்த இதுக்கா, ஒட்டு மொத்தமா நிலைகள் விசாரிக்கப்படுவதில்லை, வெட்டியாக வாழ்க்கை தினம் தினம் ஒவ்வொரு கர்மம் செய்வதாக ஞானமே இல்லாமல் வளைய 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 ஒரு ஏரியால பிறந்த நாய், அது ஜென்மத்துக்கும் அது 15 வயசு இருக்கோ 20 வயசு இருக்கோ, அதுக்கு சுத்து 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 சுத்துன்னு 5 மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் கிலோமீட்டர் கிலோமீட்டரா ஒரு 4 தெருக்குள்ள சுத்தி நிறைய நாய்க்குட்டிகளை ஈன்று அவைகளெல்லாம் பெருசாகி எல்லாம் சுத்த விட்டுட்டு போற மாதிரி இங்க நாய் பழப்பு அகந்தைக்கு. கர்மத்துக்கு
முதல் யாரு, முதல்னா யாரு, மூலம் யாரு, நானை பத்தி தெரியாது. வெறும் புத்தியில உணர்ச்சி மயமா இருக்கிறதையே நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்போம். மீட்டிங் போட்டு 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 பேசுவோம். சாதிப்பவராகவும் வாழ்பவராகவும் ஜெயிப்பவராகவும் நல்லவராகவும் ஆளுபவராகவும் ஆளப்பட்டவராகவும் ரெவல்யூஷன் செய்கிறவராகவும் புரியுதுங்களா? விதவித ரோல்ஸ் எல்லாம் சக்கலமும் வெடிப்பு நிலை ஃபுல்லி நானினால் எழுதப்பட்ட நான் தான் அதனுடைய கதை, மூலக்கதை, வசனகர்த்தா. அஞ்சு கோஷங்கள் மூலமா விதவிதமா பேசுவார், ஆடுவார், பண்ணுவார், சேட்டை பண்ணுவார். எல்லாம் ப்ரொஜெக்ஷன், எல்லாம் சகலமும் ரெக்கார்டிங்கு, ப்ரொஜெக்ஷனு, டப்பிங்கு, எல்லாம் எல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மொத்தம் மொத்தம் போட்டு மொத்தம் குழப்பாட்டம் எல்லாத்துக்கும் அவர் ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு வேலை பண்ணுவார். அதுவும் ஆசையா பண்ணுவார். யாரா ஆசைப்பட்டவன் மாத்திரம் கேட்டா அவருக்கே தெரியாது, அந்த கேள்வி கேட்ட உதப்பேண்டான்வார். இதெல்லாம் கிடையாதுரா ஆன்மீகம். ஆன்மீகம் வேறப்பா. ஆன்மீகம்னா ஏதோ மூக்க பிடிப்போமா, நெத்தியில ஒளிய பார்ப்போமா, மண்டையில சுறுசுறுன்னு ஆகுதா, முதுகெலும்புல ஏதாவது ஓடுதா, இறங்குதா, ஏறுதா, காத்தால ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உடம்ப வளைச்சு கிழிச்சு பிராணாயாமம் பண்ணோமா, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறவன் யாருன்னே தெரியாம உள்ளுக்குள்ள என்னதையோ நிக்க வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதுல எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கூறிக்கிட்டு அட போங்கப்பா. எல்லாம் நீ ஏக்க வைக்க வைக்கப்பட்டிருக்கிறாய். இதில் அற்புதமாக ஒரு ஜென்மத்தில் விளைவது என்ன? ஐயோ, எனக்கு இந்த பண்றவனோட வாழறதுக்கு எனக்கு முடியலப்பா, எது எதுவாவோ கர்த்தாவா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு தவிப்பு வரும். அதுதான் ஞான வேட்கை. இவனை பத்தி எனக்கு அடுத்த ஒரு அடுத்த கர்மா நான் ஈடுபட மாட்டேன், எனக்கு தெரிஞ்சாகணும். இவன் யாருன்னு தெரியும். எங்கிட்ட இந்த மாதிரி எண்ணமாக இருப்பவன், உணர்ச்சியாக இருப்பவன், தீர்ப்பு கூறுபவன், முடிவெடுப்பவன், நல்லதுன்றவன், கெட்டதுன்றவன், அதுன்றவன், இதுன்றவன், ஆணுன்றவன், பெண்ணுன்றவன், எனக்கு அது வேணும், இது இருந்தாதான் வாழ்வேன், இந்த உலகம் நல்லது, இந்த உலகம் கெட்டது, ஆயோ எவ்வளோ 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 பெருக்கெடுத்து ஓடும், தரிகட்டு ஓடும் நானின் படைப்பு. அதுக்கு வைக்கிறார் இங்க ஷாப்பா என்ட்ரன்ஸ். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆளுக்கு கொரோனா வந்தா கூட என்ன பண்றாங்க, அது பெரிய தெருவா இருந்தாலும் அந்த தெருவுக்கே அத்தனை பேர், அந்த தெருவுல ஒரு 50,000 பேர் இருக்காங்க வச்சுங்க, அவ்வளவு 50,000 பேர் வெளில வர முடியாது, உள்ள போக முடியாது. ரெண்டு சைடும் அடைச்சு விடக்கூடியது. இது தன் விவரம் தெரியாமல் கர்த்தாவாக தன்னைத்தானே அங்கீகரித்துக் கொண்டு எக்ஸ்பீரியன்ஸர் எக்ஸ்பீரியன்ஸர் எக்ஸ்பீரியன்ஸ், இப்படி போனா அப்படி சொல்றது, அப்படி போனா இப்படி சொல்றது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து வினைகள், கர்மாக்கள். கர்மாக்கள் கர்மாக்கள் அப்படியே ஃப்ளோட்டா இல்ல, கர்மாக்கள் அப்படியே ரெடியா இருக்கு, சதா இருக்கு. எங்க பிற வடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செல்லுக்கு பின்னாடியுமே மனம் இருக்கு. நம்ம கிட்டயே போ, முகத்திலிருந்து வாக்கு மயமாக கருத்துக்கள் வெளில வரணும்ங்கிறதுக்கோசரம் மூளைன்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டு, அந்த மூளை வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட் சிப்பு, அவ்வளவுதான். மனம் இங்க இருக்கு கிடையாது. மனம் மொத்தத்திலேருந்து யுவர் டிராயிங், மொத்தத்துக்கு நீ கொண்டு போய் உன்னுடைய அறியாம கூத்த கொண்டு போய் திருப்பி திருப்பி கொட்டுற. தொத்தை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு தெருவா போய் இன்ஃபெக்ட் பண்ணிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரோனா தொத்தை வச்சுக்கிட்டு, தொற்று வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரியல, நம்ம போற இடத்துல எல்லாம் அங்கங்கங்கங்க சிந்திட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த போல இந்த நான் வந்து நானுக்கு நேரடியான அப்படியே ஆப்போசிட் மார்க்கம் என்ன? ஞான மார்க்கம். ஞானம் வலு. என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணக்கூடாது. பிகாஸ் தேர் ஆர் நோ டூயர்ஸ், செய்பவன் இல்லை.
குரு கிட்ட வந்து அவர் என்ன பண்ணுவாரு, நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்ம இப்படி அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு அவருக்கு எதாவது ஐடியா கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுவார், ஏய் எதற்கு வந்து திங்கா பண்ற நீ, நீ திங்கரா நீ, இந்த கதையெல்லாம் உன்னுடைய கம்பெனியில வச்சு கொண்டு வர, வேற எங்கேயாவது போய் சொல்லி கொடு, ஆசிரமத்தில் உன்னை டீச்சரா எடுப்பாங்க, போ சூப்பரா பேசுறீங்க நீங்க வாங்கோ வன்மீகம் அப்படின்ட்டு உடனே உன்னோட சைட்ல தளபதி ஆக்கிடுவாரு, போயிடு அங்க போயிடு. பிரபஞ்சத்துல ஒரு புள்ளியில தனி நான் இல்லை, அப்படியே கண்கூடு எங்க ஐந்தறிவு வரைக்கும், எப்பேற்பட்ட மிருகங்கள் யானை எப்பேற்பட்ட மிருகம், எங்கேயாவது ஆளுமை தெரியுதா அதுக்கிட்ட, ஒரு 5 அடி ஆளு 50 கிலோ ஆளு கீழே அவன் வச்சிருக்க ஒரு குச்சிக்கு பயந்துட்டு புத்தியாலே மிரட்டி வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த புத்தியை புத்தியையே இரட்டை உணர்ச்சிகள் மயமாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இது இல்லாத காலம் இல்லை, இந்த கூடுகள் இந்த மனித கூடுகள். அப்படின்னா வெளிப்பட்டது என்ன, சஞ்சித கர்மம் தான் பிராரப்த ஆகாமிய கர்மமா, எண்ணிலா கர்மங்களாக. அதனால உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டி குழந்தைய கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அக்ஷராபியாசம் சொல்லிட்டு உங்க பேத்தி பெரிய குடும்பம் ஃபர்ஸ்ட் பேத்தி பேரன் கொண்டு போய் ஸ்கூல்ல போடணும்னா அப்படியே படையோட திரண்டு போறீங்களா இல்லையா, ஸ்கூல் பூராவுக்கும் ஒரு திருவிழா மாதிரி செலவு பண்றீங்களா இல்லையா, கோவிலுக்கு செலவு பண்றீங்களா இல்லையா, எல்லாம் என்ன கர்ம தானே, எல்லாம் அறியாத தூங்கிட்டு நான் என்னென்னே தெரியாத ஒரு கூட்டம் அங்கேயும் இருக்கும் கோவில்லையும் இருக்கும் உங்க கூடயும் வரும் உங்க குடும்பமாவும் இருக்கும் நீங்களும் அதனுடைய பிரதி பெரிய நீங்க தான் லீடரே. பேண்டு கோஷ்டி அது இது வச்சு அந்த குழந்தைக்கு அலங்காரங்கள் பண்ணி ஸ்கூலே கலையபுரம் போயிடும், 2000 பசங்க எத்தனை நாள் படிச்சிருந்தாங்களான்னு தெரியாது, என்ன உங்களுடைய அத்தனை பெருமையும் காமிக்கணும், இதெல்லாம் நான் தானே இப்படி ஆடி ஆடி தானே இன்னைக்கு வந்து பூமி இப்படி வந்து நிக்குது கொரோனா. எப்பேற்பட்ட விஞ்ஞானம், விஞ்ஞானம் இல்ல மெயின் தீம் நான் வச்சிருக்கு, எஞ்சியுள்ள கருமம் கேரி ஃபார்வர்ட். எப்போ அம்மா வயிற்றுக்குள்ள கருவில் போகிறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தில் இவர் பிறந்து இந்த மாதிரி அக்ஷராபியாசம் சொல்லிட்டு ஆ எழுத கற்றுக் கொடுக்குற அன்னைக்கே 1 கோடி ரூபாய் செலவழித்து ஆட்டாபாட்டம் பண்ணி ஆரம்பித்த வாழ்க்கை அது. இது பிளே ஸ்கூலோ எல்கேஜியோ அங்கே ஆரம்பிச்சது, அது கார்பரேட் எம்பையர்லாம் இது பண்ணி சூறையாடி வயலன்ஸ் எல்லாம் காமிச்சு புத்தி மூலமாக உணர்ச்சி எல்லாம் அப்படியே விரிச்சு போட்டு அதுக்கோசரம் சாதிக்கிறேன் சாதிக்கிறேன் ஒரு ஆளை சென்டர்ல உணர்ச்சி மெய்யானால் அகந்தை வலுக்கும், உள் திரும்பி நின்றால் அகந்தை இறந்துவிடும், நித்தமாம் முக்தி நிலை சொரூப நிலை உண்மையான வாழ்வு அடக்கமான வாழ்வு ஆனந்தமான வாழ்வு அமைதியான வாழ்வு உண்மையான வாழ்வு கதி சேர்க்கும் வாழ்வு சஞ்சித கர்மமா, எந்த கர்மமும் ஒண்ணு பண்ணாது, ஏன்னா நான் போயிடுச்சு. உள் நின்றவனுக்கு வெறுமனே நிற்க பழகிக்கொண்டே இருப்பவனுக்கு செய்யாமல் இருக்க உள்ளில் யோசிக்காமல் இருக்க உணர்ச்சி மயமாக இல்லாமல் இருக்க பழகி கொண்டிருப்பவனுக்கு என்னெல்லாம் நடக்கும், ஆனந்தம் அந்த க்ஷணம் பரிபூர்ண நிலை, அவன்கிட்ட அவன் அவன் அடைந்த ஆனந்தம் வந்து அவனுடைய குடும்பத்துக்கு இமீடியட்டா பரவிக்கிட்டே இருக்கும், சதா கிடைச்சுக்கிட்டு இருக்கும் சதா. விவரிக்க வார்த்தை இல்லை, அதத்தான் வந்து பகவான் வந்து இங்க வந்து பார்த்துடுப்பா யாரு முதல்லன்னு பாத்துரு, நீ செய்யறவனா நீ எழுந்துக்கிற தெரியுமா, வாழ்பவனா எழுந்துக்கிற தெரியுமா, நீ முதல்லையா, உன்னை எழும்ப வைக்கிற ஒரு பேயா இருக்கிற நான் என்ற பாவம் முதல்லையா, பார்த்தா எல்லாத்துக்குமே அபத்தம். எழுந்துண்டு இதை செய்யணும்னு நினைச்சு அந்த செய்தல் மூலமாக எதிர்பார்த்த விளைவோ ஈடேறுதலோ இல்லாட்டி
ஏமாறுதலோ ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதெல்லாம் அப்புறம், ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த கர்மா அப்படின்னு அவனை தேடினா அவன் ஓடி போயிட்டு உண்மையான ஆள் முன்னாடி வந்து நிற்பான். உண்மையான ஆள் யாரு? ஐயோ இங்கே பிரபஞ்சமே இல்லை, நீயும் இல்லை, நானும் இல்லைப்பா, ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளையும் வந்து நிற்கும். அது கடைசி ஜென்மம். முடிக்க போகிற ஜென்மன்னா நீங்கள்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. முடிக்க போகிறது என்ன என்ன உடனே, ஐயோ இந்த ஜென்மம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஜென்மம் எனக்கு வேணும், இங்கே நிறையா இருக்கு எனக்கு, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு, நானை வச்சுக்கிட்டு, அஞ்சு கோஷங்களை வச்சுக்கிட்டு, மனத்தை வச்சுக்கிட்டு, உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு, இதே தாத்தாவாக இருக்கணும், இதே அப்பாவாக இருக்கணும், இதே ஜமீன்தாராக இருக்கணும், இதே பெரிய ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கணும், இதே தேசத்தை ஆள்பவர்களாக இருக்கணும் அப்படின்லாம் நானில் வீரியம் ஏறிந்ததுன்னா அவங்களுக்கு கர்ம மார்க்கம். கர்ம மார்க்கம்னா என்ன? அழிவு மார்க்கம், அலைச்சல் மார்க்கம், நோதல் மார்க்கம், நொந்து நொந்து உடல் கூட்டை மாற்றிக்கொண்டே பிறப்பிறப்பு சங்கிலி அறுவே அறாமல் வினை விளைவு, வினை விளைவு, காஸ் எஃபெக்ட், காஸ் எஃபெக்ட், காஸ் எஃபெக்ட். இங்க வந்து என்ன ஆயிடுது, உள்ள திரும்பி நிக்க வச்சிடுறார் குரு, சசாங்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார் வேற, நிக்கிறானா, ஐயோ செய்பவனே இல்லப்பா, நினைப்பவனே இல்லப்பா, காரியம் எப்படி நடக்கும்? நினப்புக்கு நினைப்பவன் இருக்கணும்ல, ஓனர் இருக்கணும்ல. இந்த வீட்டுல யாருமே இல்லப்பா, ஓனரும் எங்கன்னு தெரியலப்பா, டெனண்டும் இல்லப்பா, யாரும் இருப்பா, அப்படின்னா திருடர்கள் வாசம் பண்ற இடம் ஆயிடும்ல. அந்த மாதிரி சேர்ந்தவங்க தான் இந்த நானு புத்தி மனம் ஐம்புல கல்வர்கள் அவங்க கீழே வச்சுட்டு இருக்காங்க. தேவலாட்கள், ஒத்தடிமைகள். அதுதான் இந்த தேகம், அந்த வீடு வசிக்கிற தேகம். இது விசாரிக்கப்படலை, பிரபஞ்சத்தாலே விசாரிக்கப்படலை. 750 கோடி மக்களும் கண்ணை கட்டி காட்டில் விடப்பட்டு இன்னைக்கு உயிர் பயத்துக்கு உயிரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆளுபவர்களும் அல்லாடுறாங்க, என்னத்தான் பண்ணா இது நிற்கும், எப்படி நிற்கும், ஏதா நிற்கும். இங்க நேரடியாகவே சச்சங்கெல்லாம் போய்கிட்டே இருக்கு. சச்சங்கம் உடனே இதை போய் நிறுத்திடாது, அதை விட கொடுமையானதா நம்ம வாழ்ந்துருக்கோன்றத வந்து காமிக்கும். நம்மளாலதான் அது வந்திருக்கு, நம்மளோட கொடுமைக்கு மேல எனக்கும் குடும்பம் பண்ண தெரியும்ட்டு இயற்கை எழுந்துக்குச்சு அப்படின்ற நிறைய உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப பக்குவமானவன், சித்த சுத்தி அடைகிறவன், இந்த வினைகளை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறவன், காசு எஃபெக்ட் இதெல்லாம் பாக்குறவன், வினைகளுக்கு நான் பொறுப்பாளனா? Am I the doer? Am I the actor in an action? Who is he? சூரியனே உருட்டி விடப்பட்டிருக்கு, அதை சுத்திக்கிட்டு நம்ம 9 நாய்க்குட்டிகள் மாதிரி இது 11 கிராம் சுத்திக்கிட்டே கிடக்கு. இது என்னமோ 5 கோடி வருஷம், 6 கோடி வருஷம், 7 கோடி வருஷம். அதுக்கு முன்னாடி வந்த கதையை முடிக்கிறது ஞானம் தானே முடிக்கும், ஞானம் கதி கொடுத்துணும்ல. ஆனால் போங்கப்பா, நீங்கள் சுத்திக்கிட்டே இருப்பீங்க, நான் திங்கரே இல்லைப்பா அப்படின்னா வேற பாதை இல்லை. அப்சல்யூட்லி புற, அதாவது முதுக காமிக்கிறது கூட இல்லை, இங்கே இல்லவே இல்லை அவன் வாழ்க்கை. ஆனந்தமா கடந்து சென்று விடுகிறான் இல்ல, இங்கேயே சென்று விடுகிறான். டீப் உள்ள போறான் 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 போறான். பரம்பொருள் 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 கட்டி பிடிச்சுக்கிட்டு அத்தோட ஐக்கியமாயி ஆனந்தமயம், அது ரெடியா இருக்கு, சித்தமா இருக்கு. இதைத்தான் வந்து இந்த பாட்டுல சொல்ற. பாட்டை பார்த்துட்டு இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம். வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம், வினை முதல் யார் என்று வினவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கருமம் ஊன்றும் கழலும் நித்தமா முக்தி நிலை. சித்தமா இருக்கிற அந்த முக்தி நிலை இப்போ உணர்ச்சிமயமா இருக்கிறவன் யாரு கண்ணாணி? என்னப்பா வேணும்? நிறைய யோசனை மயமா உன்னை சுத்தி கூட்டம் வந்துகிட்டே இருக்கேன், நாய்க்குட்டிகள் சுத்திக்கிட்டே இருக்கேன், தாய் நாய் மயர்ந்து இருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு லீடர் நாய்
தாய் நாயே பார்க்கிறோம். கப் பார்ப்பாரு. ஃபஸ்ட்டு நானே இல்லாமல் போ, நான் இல்லாமல் போச்சுன்னா அதுதான் வினை முதல் வினை வினை முதல் யார் என்று வினவுதல், விசாரித்தல், பார்த்தல், பார்த்தல் ஜஸ்ட் கேஷுவலி கேஷுவலாக உள்ள வந்து செட் பண்ணுறோம். என்ன வேணால் பிரபஞ்சத்தில் என்ன வேணால் ஆகட்டும், இவனுக்கும் என்ன வேணால் ஆகட்டும், இவனுடைய மீதி விஷயங்களெல்லாம் கர்ம விஷயங்களெல்லாம் நீங்கள் மட்டும் ஓட்டுங்க, பணம் ஓட்டுங்க, வீட்டில் ஒரு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் ஓனர் வந்து ஒரு மூணு என்ன ஒரு வாரம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே பொறுப்பை படிச்சுட்டு போனால் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படின்லாம் வந்து நீங்களாம் ஓட்டுங்க. அதனால அந்த மூலமாக என் மனமாகவே என் உணர்ச்சிகளாகவே நானாகவே இருக்கின்ற அவர் பின்னாடி நான் கொஞ்சம் அப்படியே இருந்துக்கிட்டே மீதிக்கெல்லாம் செகண்டரி ப்ரையாரிட்டி அப்படின்னு உள்ள வர ஆரம்பிச்சிங்கன்னா இதுதான் விசாரித்தல். வினை முதல் யார் என்று வினவி, வினவினாலே என்ன ஆகுது, தனி முதலே இல்லைன்னு முடியும். ஐயோ என்ன ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உணர்ச்சி மயமா இருந்து என்ன என்னப்பா எங்கேயோ வந்து பயங்கர ஆசையோட கிளம்புற அப்படின்றத துல்லியமா உணர்ச்சி மயமா இருக்கும்போதே அந்த பேசுற எண்ணத்தோட சேர்த்து பேசினவனையும் உணர்ச்சி மயமா ஆசை மயமா இருந்தவனையும் அப்படியே பார்க்க ஃபர்ஸ்ட் கர்மா விழுது. கர்த்தா விழுந்துறான், கர்மா விழுறதுன்னா கர்த்தா விழுந்துட்டான்னு அர்த்தம், டூயர் விழுந்துட்டான்னு அர்த்தம், ஜெயிச்சிட்டீங்க. அப்ப அங்க இருக்கிறது என்ன, தூக்கம் மாதிரி ஒண்ணு இருக்கு. தூக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் இல்லவே இல்லை, இந்த மாதிரி ஆசைப்படல, இந்த மாதிரி உணர்ச்சி மயமாகல, கிளம்பலை, யோசிக்கலை, இதெல்லாம் பண்ணல, அதே மாதிரி ஒன்று இருக்குது. அது சொருவம், பிரபஞ்சத்தோட சொருவமே அதுதான். பிரபஞ்சம்னு ஒன்றுமே இல்லை, உங்களால் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆசை மூலமாக தான் பிரபஞ்சம் வரப்போகுது. உங்கள் உடம்பு வருது, நீங்கள் வரீங்க, உங்களுடைய இது வருது, உங்களுடைய ஆசை வருது, உங்களுடைய அறிவு வருது, உங்களுடைய பெருமை வருது, எல்லாம் வருது. அது கிளம்புறீங்க, நீங்கள் கர்த்தவாகிறீங்க, கர்த்தவாகிக்கிட்டே இருக்கீங்க உணர்ச்சியில். அதெல்லாம் பாஸ்ட்டு வேறு. சஞ்சித கர்மாவனுடைய வெளிப்பாடு பிராரப்தம் ஆகாமியம். காத்தால வச்ச கேரி ஃபார்வர்ட் ஸ்டாக்கு 250 கிலோ 5 தானியங்கள் அதுல நடந்த வியாபாரம் நைட்டு. அதை போல இந்த செகண்ட்ன்றது பிரபஞ்சத்துக்கும் அப்படித்தான், நம்மளுக்கும் அப்படித்தான். ஏன்னா எல்லாமே போயாட்டோம். உங்ககிட்ட செய்ய போறவனை, நினைக்க போறவனை, உணர்ச்சி மயமானவனை அப்படி பார்க்க வினவ கர்மா கைண்டிடுது, பிரபஞ்சம் கைண்டிடுது. ஏன்னா கர்த்தா இல்ல, கர்த்தா இல்ல, டூயர் இல்ல, ஆக்டர் இல்ல, நான் இல்ல, என்னை இல்ல, என்னால் என்னோட என்னுடன் எனக்கு என்னுடைய எதுக்கும் அந்த வார்த்தைக்குள்ள ஆளே இல்ல. எப்படி அர்த்தம் இருக்கும், விஷயத்துக்குள்ள விஷயமே இல்லாதப்போ பொருள் எப்படி இருக்கும், அதனால இன்பம் எப்படி வரும், துன்பம் தான் எப்படி வரும். சகலமும் உன் நீ போட்டுக்கிட்ட மூலத்தை விசாரிக்கல, அவ்வளவுதான். பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு விழுப்பு நிலையா ஒரு தனி மனுஷங்கிட்ட, அவ்வளவே ஞானம், அவ்வளவே முக்தி. தன்னை அறிய வினை முதல் யார் என்று வினவி, தன்னை அறிய கர்த்தத்துவம், டூயர் போயிடுறான், ஆக்டர் போயிடுறான், நான் போயிடுறான். ஞானம் என்ன ஞானம், நீன்றது ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சுரூபம், அதுதான் சத்தியம். மூன்று கர்மம் எப்படிங்க இருக்கும், சஞ்சீதத்துல ஆரம்பிக்குது, பாஸ்ட்ல இருந்து தான் நம்மளுக்கு இப்ப ஆரம்பிக்குது எல்லாமே, பாஸ்ட் பிரபஞ்சத்துக்கும் பாஸ்ட். நீ பேசிக்கிட்டே இருக்கும்போதே பூமி சோண்டுகிட்டே இருக்கா இல்லையா, அடுத்த செகண்டுக்கு போயாச்சு, அடுத்த நிமிஷத்துக்கு போயாச்சு, அடுத்த மணிக்கு போயாச்சு, இடத்துலயும் தூரம் சுத்திக்கிட்டே போய் நாளைய அப்படியே போய் 24 hours போகும்போதே எவ்வளவோ டிகிரி போய் 360 டிகிரி சுத்து வந்துருதா இல்லையா, தன்னையும் சுத்திக்குது 24 மணி நேரத்துல, சூரியனும் சுத்தி வருதா இல்லையா, அந்த சூரியன் இந்த 9 குட்டிகள் எல்லாம் சேர்ந்து பிரபஞ்சத்திலையும் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கா இல்லையா, எல்லாம் கர்மமயமா இருக்காங்களா இல்லையா. அது நிக்கிறது உங்ககிட்ட தானே, உங்க நான் நீங்க பாத்தீங்கன்னா உங்க நான் நிக்கிறது தான் உண்மை. அந்த நான்கள் நிக்கவே நிக்காது, ஏன்னா அவைகள் ஏற்கனவே சென்று கொண்டு இல்லை, ஏற்கனவே அவைகள் சுழன்று கொண்டு இல்லை, எல்லாம் உங்களுடைய கற்பனை. உங்களுக்கு இருக்கிற பாவத்தை நீங்க எல்லா இடத்துலையும் போடுறீங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த பாவம் கொண்டவனே அவனுடைய மெய்மைன்னு ஏதான் இருக்கா,
அப்படின்னு பார்த்தா அவன் ஓடி போடுறான். அவனோட சேர்ந்து மூன்று கருமங்களும் விழுகின்றது. நித்தமான சித்தமான பரம்பொருள், மோட்ச நிலை, கதி நிலை, ஆனந்த நிலை, அமைதி நிலை, பேராக்க நிலை, ஆன்ம ஞானத்திலேருந்து சாதாரண கர்மங்களை நம்மளுக்குன்னு இந்த உடம்புக்கு வந்து என்னென்னலாம் பொறுப்புகள் கதாபாத்திரங்கள் இதோடு சங்கமிச்சிருக்கோம் அவைகளை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ஏன்னா அவைகளில் ஆள் இல்லைன்றது தான். ஒவ்வொரு கர்மமும் வந்து நம்மளை கர்த்தா இல்லாத அகர்த்தாவா மாத்திக்கிட்டு இருக்கோம், பரம்பொருளா மாத்திக்கிட்டு இருக்கோம். அகர்த்தா இசைக்குள் பரம்பொருள், கர்த்தா இசைக்குள் நான், அகர்த்தா அப்படி இசைக்குள் தான், தான் என்ற அன்பப்பொருள். கர்த்தா இசைக்குள் லோக்கல் பிளஸ் அயோயோ எல்லையிலா கர்ம ஆட்டம், பொய்யாட்டம் அவ்வளவே. அது ஞானம், இது அஞ்ஞானம் பெருக்குதல், அகந்தை பெருக்குதல், எண்ணங்கள் தடித்தல், புத்தி உணர்ச்சிகள் தடித்தல், பிரச்சனைகள் பெருகிக்கொண்டே ஜியோமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷன்ல பிறவிகளாக அனுபவங்களாக மாற்றி மூன்று கர்ம பைக்குள்ள போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். நிறைய மாந்தோப்பு, ஒரு மாந்தோப்பு இல்லை, இனிமே மாந்தோப்பாவே இருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி பிறவிகளை கொடுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். எப்பேற்பட்ட இது பாருங்க, எங்கெல்லாம் பாக்கியம் செய்தவர்கள் உள்ளிருந்து உள்வாழ்ந்து அமைதி காத்து ஞானத்துக்கு தேவை குரு, நானுக்கு தேவை கம்ப்ளீட் பொய் பிரபஞ்சம். ஃபர்ஸ்ட் உணர்ச்சியிலேருந்து ஆரம்பிக்குது, விழிப்பு நிலையில நான் மயமாக அந்த உடலையும் எண்ண ஓட்டங்களையும் உணர்ச்சிகளையும் அவைகள் கொண்ட உலக விஷயங்களையும் உறவுகளையும் சகலத்தையும் ஆளுமை கொண்டு அஞ்ஞான கூத்து ஆடுவது கர்மம், வினைகள், காஸ் அண்ட் எஃபெக்ட், வினை விளைவு. இதுதான் வந்து பகவான் வந்து ரொம்ப அற்புதமாக இதில் சொல்லியிருக்காரு. இமீடியட்டா நம்ம கேட்கும் பொழுதே அப்படியே நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும். அடிக்கடி கேளுங்கோ, கேட்டுக்கிட்டே இருங்க. டிரான்சண்ட் இன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, ஜஸ்ட் பி சஸ்பென்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு, ஃபேஸ்புக்லேயும் ஜஸ்ட் பி சஸ்பென்ஸ்னு, எல்லாத்துலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, வீடியோ பிளேலிஸ்டில் வச்சுக்கோங்கோ. வேணும் வந்து மொபைலில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கோம், லைவும் வரும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன உதவி பண்ண முடியுமா, இது உலகத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்றதுக்கு எங்களோட பங்கு என்ன, அதையும் பாருங்கோ. இதில் ஈடுபடுங்கோ, சதா வந்து சந்நிதியில் இருங்கோ, தேனோ சத்சங்கங்களை கேளுங்கோ. நாளை காத்தால டிரான்சண்டின் மூலமாக அருணாச்சல அக்ஷரமண மாலை அடுத்த கண்ணிகள் வந்து 11 மணிக்கு எடுக்கப்படும். நாளை காத்தால வந்துருக்கோம். நாளைக்கு சாயந்தரம் உள்ளது 40:39:40, இன்னும் 2 நாளில் உள்ளது 40 செயல்களும் பிளஸ் 2 மங்களும் சேர்த்து 42 முடிந்துவிடும். நாளை காத்தால 11 மணிக்கு சந்திப்போம். முடித்துக் கொள்கிறேன் இத்துடன்.